தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இன்றைய ஸ்டூடெண்ட் சீரீஸ்க்கும் உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பல வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஜஸ்ட் தமிழ் டெக் சேனலுக்குள்ளே போங்க, பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே என்னென்ன வந்து பிளேலிஸ்ட் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். இதில் இங்கே பார்த்திங்கன்னா தமிழ் டெக் ஸ்டூடெண்ட் சீரீஸ் ஏற்கனவே 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் லேர்ன் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டெக் கேம்ப்ளே, பெஸ்ட் பை லேப்டாப்ஸ், வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் டிக்ஸ் போன்ற பல வீடியோஸ்க்கு இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த டவுட் கேட்டாங்க, என்ன வீடியோஸ் நீங்கள் பழசு போட்டிருக்கீங்கன்னு பார்க்க முடியலன்னு சொல்லி. ஸோ இந்த பிளேலிஸ்ட் ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் ஒவ்வொரு டைட்டிலை வச்சு டேரெக்டாக வந்து நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே என்னென்ன அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இன்னி வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து எப்படி வந்து சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து ஆன்லைனில் ஈஸியாக கற்றுக்கிறது அப்படின்றத பார்த்தோம். பட் லாஸ்ட் டைம் வந்து நண்பர்கள் ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்லைனில் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு, பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாமே ஏதாச்சும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வெப்சைட் இருந்தால் அதில் வந்து எப்படி நம்ம கற்றுக்கிறது அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வெப்சைட் இருக்குது, ரொம்ப நல்ல வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா பிக்ஸ், இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட் வந்து ஸ்பெஷலி யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட், லாஜிக்கல், வேர்பல், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான, ரொம்பவே ஈஸியான ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக ஆப்டிடியூட், லாஜிக்கல் எல்லாம் படிக்கிறவங்களுக்கு, பேங்க் எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி அதேபோல் யூபிஎஸ்சிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஆப்டிடியூட்டில் என்னென்ன இருக்குது, வேர்பல் ரீசனிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றது போல் எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்டர்வியூஸ், பசில்ஸ், ப்ரோக்ராமிங்க்கு, இன்ஜினியரிங்க்கு பல ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெஷலி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் இல்லாட்டி வந்து வேர்பல் ரீசனிங் இதை வந்து நான் அதிகமாக வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன வந்து இங்கே அதுக்குள்ளே கேட்டகரிஸ் இருக்கோ எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் மூலியமாக. ஸோ நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அண்ட் ஒர்க் எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணலாம். ஸோ டைம் அண்ட் ஒர்க் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த டைம் அண்ட் ஒர்க்கில் நமக்கு ஒவ்வொரு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, நார்மலான கொஷின்ஸ் தான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத படித்து பார்த்து ஆன்சர் போட்டுக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க ஆன்சர் கரெக்டாக தவறா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷினுக்கு ஆன்சர் நான் இப்போ பி அப்படின்னு டிக் பண்ணேன் அப்படின்னா தவறான ஆன்சர், சி அப்படின்னா அதுவும் தவறான ஆன்சர், டி தான் கரெக்டான ஆன்சர். கிளிக் பண்ண உடனே ஸ்டெப் பை ஸ்டெப் அது என்ன அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரியல, சப்போஸ் இந்த ப்ராப்ளமே உங்களுக்கு புரியலன்னா கூட நீங்கள் டிஸ்கஸ் இன் ஃபோரம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கொஷினுக்கு ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி அந்த ஸ்டெப் வருது அப்படின்றது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்கவுங்களுக்கு இருக்கிற ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு நல்ல வந்து ஒரு ஃபோரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல. ஸோ நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்ஸ், சிம்பிளான மிஷின்களை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. ப்ளஸ் நீங்களும் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே ஒர்க் ஸ்பேஸும் கொடுக்குறாங்க, ஜஸ்ட் நீங்களே கால்குலேஷன்ஸும் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஆப்டிடியூட் மட்டும் கிடையாது, நீங்கள் லாஜிக்கலாக இருக்கட்டும், ரீசனிங், வேர்பலாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் போன்ற பல விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த இடத்துல ஆன்லைனில் நீங்கள் கற்றுக்கலாம். அது நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் படித்ததை, உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் எக்ஸாம்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வெப்சைட்டில் டெய்லி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண ஒரு டாப்பிக்கை நீங்கள் அங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வெப்சைட் மூலியமாக நீங்கள் ஏற்கனவே படித்து வச்சுருந்தா இல்லை இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற பல விதமான எக்ஸாம்ஸ்க்கு இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணியும் இன்னும் உங்களுடைய நாலேஜை ப்ளஸ் உங்களுடைய ப்ராக்டிஸை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோ லைக் கொடுங்க, இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.